ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிகளுக்கான ஏலத்தில் 10 கோடி மற்றும் அதற்கு அதிகமாக பணம் கொடுத்து வாங்கப்பட்ட வீரர்கள் மிகவும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வீரர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் முதல் 5 வீரர்களை பற்றி பார்ப்போம். ஐபிஎல் அப்படின்னாலே இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு திருவிழா போல தான் காணப்படும். காரணம் பார்த்தீங்கன்னா பல வெளிநாட்டு வீரர்களும் இதில் விளையாடுவதற்கு ஆர்வம் காட்டுவாங்க. 2 மாத காலம் வீரர்கள் விளையாட போகும் இந்த ஐபிஎல் போட்டிக்கு பல கோடி ரூபாய் கொடுத்து அவங்க விலைக்கு வாங்கப்படுறாங்க. வெளிநாட்டு வீரர்கள் மட்டுமல்லாது இந்திய அணியில் இணையாத இந்திய வீரர்கள் கூட அதிக விலைக்கு இதுல வாங்கப்பட்டிருக்காங்க. அதன்படி பல வீரர்கள் அணில ஏலத்துக்கு அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டு சொதப்பியிருக்காங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா 5வது இடத்துல தினேஷ் கார்த்திக் அவர்கள் இருக்காங்க. இந்திய கிரிக்கெட்டின் சீனியர் விக்கெட் கீப்பரான தினேஷ் கார்த்திக் தோனி அவர்களுடைய ஆதிக்கின் காரணத்தினால தற்போது வரைக்கும் அணியில இடம் கிடைக்காம திணறி கொண்டு இருக்காங்க. தற்போது இவங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை ஐபிஎல்ல வழி நடத்துறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னதாக 2014 தினேஷ் கார்த்திக் அவர்கள் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியால 12.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுக்கப்பட்டாங்க. அந்த சீசன்ல அவங்க வெறும் 325 ரன்களை மட்டுமே அடிச்சாங்க. அவங்களுடைய ஆவரேஜ் 23.21 இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட் 125.96 இருந்துச்சு. இதனால அந்த அணி பல போட்டிகளில் தோல்வியை தழுவி புள்ளி பட்டியலையும் கடைசி இடத்தை பிடிச்சாங்க. வெறும் 2 வெற்றிகளை மட்டுமே பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா அவங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில இருந்து கலட்டி விடப்பட்டாங்க. மீண்டும் ஆர்சிபி அணி அவங்கள 2015 10.5 கோடி ரூபாய்க்கு ஏலத்துல எடுத்தாங்க. அந்த சீசன்ல அவங்க 141 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. 12.81 அப்படின்ற ஆவரேஜ் தான் இவங்க வந்து வச்சிருந்தாங்க. இவங்க ஆர்சிபி அணியில் இருந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு மாறிய பிறகு தற்போது அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்கிலாந்து அணியின் அற்புதமான ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ். இவர் பாத்தீங்கன்னா 2018 மற்றும் 2019 அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 2018 ஏலத்துல 12.5 கோடி ரூபாய் கொடுத்து ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ் அவர்களை வாங்கினாங்க. அதற்கு முந்தைய சீசன்ல தான் இவங்க ரைசிங் புனே சூப்பர் ஜெயின் அப்படின்ற அணிக்காக விளையாண்டு 300 ரன்களை அடிச்சு 10 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி அற்புதமான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனா அவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு வந்த பிறகு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. 2018 ஐபிஎல் தொடரில் இவங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக 150 கூட அடிக்கவே இல்லை. அவங்களுடைய ஆவரேஜ் 16.33 இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ரேட்டும் மிகவும் லோவா இருந்தது. அதன் பிறகு 2019 ஐபிஎல் தொடரில் ஆரம்பத்திலேயே அவங்க ஐபிஎல் தொடரில் விடுவித்து விட்டு அவங்க சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்காக இங்கிலாந்து சென்று விட்டாங்க. 2018 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 7வது இடத்தை பிடிச்சாங்க. சர்வதேச போட்டிகளில் இங்கிலாந்து அணி இவங்களுடைய பலத்தினால பல போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் ஐபிஎல் தொடர் அப்படின்னு வரும்போது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அவங்க பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்றதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இந்த பட்டியலில் 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெய்தேவ் உனட்கட். இவங்களும் 2018 ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டாங்க. இவங்க வெறும் 30 லட்சத்துக்கு தான் 2017 வாங்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த சீசன்ல 24 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. அதன் காரணத்தினால அடுத்த வருடத்திற்கான அதாவது 2018 ஏலத்துல இவங்க 11.5 கோடி ரூபாய் கொடுத்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி ஏலத்துல எடுத்தாங்க. ஆனா அப்போது பாத்தீங்கன்னா அவங்க 15 போட்டிகளில் விளையாடி வெறும் 11 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தி இருந்தாங்க. அவங்களுடைய எக்கனாமி ரேட் 9.65 இருந்துச்சு. அதன் பிறகு அவங்க ஏலத்துல விடுவிக்கப்பட்டாங்க. மீண்டும் அடுத்த வருடத்திற்கான அதாவது 2019 ஐபிஎல் ஏலத்திலையும் சுமார் 8.4 கோடி ரூபாய் கொடுத்து மீண்டும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவங்க ஏலத்துல எடுத்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 2வது இடத்துல பாத்தீங்கன்னா தைமல் மில்ஸ். 2017 இவங்களை பாத்தீங்கன்னா ஆர்சிபி அணி அதிக விலை கொடுத்து வாங்கினாங்க. மிட்சல் ஸ்டார்க் அவர்களுடைய இடத்தை நிரப்புவதற்காக தைமல் மில்ஸ் அவர்கள் 2017 ஆர்சிபி அணியால வாங்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க 12.6 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டாங்க. பிக் பாஸ் லீக்ல இவங்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினை தொடர்ந்து ஐபிஎல் தொடரிலும் அதிக விலைக்கு விலை போனாங்க. ஆர்சிபி அணியோட வரலாற்றில் இவங்க அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டதை மிகவும் மோசமான ஏலத்தின் ஒரு செயல் அப்படின்னு கூட தற்போது வரைக்கும் சொல்லப்படுகிறது. இவங்க அந்த சீசன்ல வெறும் 5 போட்டிகளை மட்டுமே விளையாடி 5 விக்கெட்டுகளை மட்டுமே வீழ்த்தினாங்க. எக்கனாமி ரேட் 8.58 இருந்துச்சு. ஆர்சிபி அணி பாத்தீங்கன்னா அந்த சீசன்ல கடைசி இடத்தையும் பிடிச்சாங்க. அடுத்ததா இந்த பட்டியல முதல் இடத்துல பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங். 2015 யுவராஜ் சிங் அவர்கள் இந்திய அணி 2 உலகக்கோப்பை உள்ளதற்கு முக்கியமான வீரர்களா இருந்தாங்க. இவங்க 2014 ஆர்சிபி அணியால 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த சீசன்ல பாத்தீங்கன்னா யுவராஜ் சிங் அவர்கள் 376 ரன்களை குவிச்சாங்க. 2 அரைசதங்களை அடிச்சாங்க. அப்போது ஓரளவு
ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருந்தாலும் கூட அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அணி அவங்களை அணியிலேருந்து நீக்கிட்டாங்க. பிறகு டெல்லி டேர்டபிள்ஸ் அணி அவங்கள அணியில் எடுத்தாங்க. அவங்க சுமார் 16 கோடி ரூபாய்க்கு 2015 ஐபிஎல் தொடருக்கான ஏலத்தில் எடுத்தாங்க. ஐபிஎல் வரலாற்றில் ஒரு வீரர் அதிக விலைக்கு போனது அப்படிங்கிறது இதுதான் முதல் தடவை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. யுவராஜ் சிங் அவர்கள் அஞ்சு சீசனில் வெறும் 248 ரன்களை மட்டுமே அடித்தாங்க. 19 அப்படிங்கிறது அவங்களுடைய ஆவரேஜாக இருந்துச்சு. ஒரே ஒரு விக்கெட் மட்டுமே அவங்க கைப்பற்றியிருந்தாங்க. இப்படி சர்வதேச கிரிக்கெட்டில் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவனாக இருந்த யுவராஜ் சிங் அவர்கள் ஐபிஎல் தொடரில் அதிக விலைக்கு விலை போகியும் அவங்க சிறப்பான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.